கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவினுடைய அடுத்த வார்த்தை தாகமாய் இருக்கிறது என்பதுதான். துன்ப துயரங்களினால், அவர் ஏற்ற பாடுகளினால் முழுமையாக உடலில் தண்ணீர் இழந்தவராக, கடைசி துளி இரத்தம் சிந்தியவராக, இறுதியில் தாகமாய் இருக்கிறது என்கிறார். இரண்டு அர்த்தங்களை இது கொடுக்கிறது. ஒன்று, கடவுளுக்காக தாகம் கொள்வது, மற்றும் ஆன்மாக்களுக்காக தாகம் கொள்வது. கடவுளை நினைத்து அவர் தாகம் கொண்டார், அதுபோலவே ஆன்மாக்களை நினைத்து, மீட்பில் வர வேண்டிய ஆன்மாக்களை நினைத்து தாகம் கொண்டார். இன்று நம்முடைய நற்கருணை பேழையிலிருந்து ஆண்டவரின் குரல் கேட்கிறது என்றால், தாகமாய் இருக்கிறது என்ற குரல் தான் வரும். எனவே ஆண்டவருக்காக ஆன்மாக்களை ஆயத்தம் செய்வோம். கலைமான் நீரோடைக்காய் தவிப்பது போல நாமும் கடவுளுக்காக தாகம் கொள்வோம்.